எல்லோருக்கும் வணக்கம். இது இலன் சயின்ஸ் சேனல். நான் இளவரசன். ப்ளஸ் டூவுக்கு கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் இப்போ எடுத்துருக்கோம். இது வந்து பப்ளிக் கொஸ்டினுடைய மாடல் தான். இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் 2021 ஜூன் மாதத்தில் இருக்கும். ஏன்னா மே மாதம் சிபிஎஸ்சிக்கு எக்ஸாம் அறிவிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அநேகமாக ஜூன் மாதத்தில் எக்ஸாம் வரதான வாய்ப்பு 100% இருக்குது. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 70 மார்க்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கெமிஸ்ட்ரியில் அதில் 70 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 15 மார்க் வந்து ஒன் மார்க்கில் தான் இருக்கும். அதாவது சூஸ் த பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதில் சூஸ் த பெஸ்ட்டு மட்டும்தான் அது வரைக்கும் கேட்டிருக்காங்க. போன வருஷம் மட்டும்தான் ஃபஸ்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணதுனால இந்த நியூ சிலபஸில் அதில் அப்படி தான் கேட்டிருக்காங்க. 15 1 மார்க் கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 15 நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 6 2 மார்க் கொஸ்டின் இருக்கும். 6 2 12 மார்க் 6 2 மார்க் கொஸ்டின் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 2 மார்க் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் 6 எழுதணும். அதாவது 3 பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மூணுலேருந்தும் 3 கொஸ்டின் எடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு 6 எழுதலாம். அதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும். அது ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து அதாவது 23 அல்லது 24 கொடுத்துட்டு இந்த கொஸ்டின் நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும்பாங்க. அதை நீங்கள் அட்டன் பண்ணாமல் நீங்கள் மற்ற 6 கொஸ்டின் அட்டன் பண்ணால் கூட உங்களுக்கு 2 மார்க் மைனஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரோமன் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 மார்க் கொஸ்டின் இருக்கும். 3 மார்க் கொஸ்டின் இதே சேம் பேட்டர்ன் தான். 6 3 மார்க் கொஸ்டின், 6 3 மார்க் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும். மொத்தம் 9 3 மார்க் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் 6 அட்டன் பண்ணணும். அதாவது 6 3 18 மார்க் உங்களுக்கு அதில் உண்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதே தான், பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் 3 கொஸ்டின், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 3 கொஸ்டின், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 3 கொஸ்டின் அப்படிங்கிற பேட்டர்ல எடுத்துருப்பாங்க. நீங்கள் அட்டன் பண்ணுறது எப்படிலாம் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அது மாதிரி நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எப்படிலாம் அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். அதையும் கொடுத்துருப்பாங்க. 33 கொஸ்டின் அல்லது 32 கொஸ்டின் வந்து நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டினை நீங்கள் விடக்கூடாது. அந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ண நம்பராக போட்டு வச்சிடணும். உங்களுக்கு தெரியலைன்னா கூட அதை நீங்கள் அட்டன் பண்ணாமல் மீது 6 கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 கொஸ்டின்லேருந்து ஒரு 3 மார்க் மைனஸ் செய்யப்படும். ஒரு கொஸ்டினை தப்பு போட்டுருவாங்க. நீங்கள் கிளியரான ஆன்சர் எழுதியிருந்தால் கூட ஒரு கொஸ்டினை தப்பு போட்டுருவாங்க. நீங்கள் அதை அட்டன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னாக்கா இந்த கொஸ்டினோட பேட்டர்னை கிளியராக படித்து புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டினை அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காமல் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அட்டன் பண்ணணும். அதுக்காக தான் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் 2021 இருக்கும். கெமிஸ்ட்ரி கொஸ்டின் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மாடல் தான் மொத்தம் 38 கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அது வந்து திஸ் ஆர் தட் கொஸ்டின் டைப் தான் அது. அதாவது இந்த கொஸ்டின் ஒன்று எழுதலாம் அல்லது அந்த அடுத்த கொஸ்டின் எழுதலாம். அந்த மாதிரி தான் ஆறு தான் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 34 ஸ்டார்ட் ஆகும். 34 பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 38 வரலையும் இருக்கும். மொத்தம் 5 கொஸ்டின் இருக்கும். 5 25 மார்க் 25 மார்க். அதில் வந்து ஒரு கொஸ்டினில் டைரெக்டாக ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டிருக்க மாட்டாங்க. ரெண்டு கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. டெரிவேஷன்லாம் அதை தான் வரும். ஈக்குவேஷன், டெரிவேஷன் எல்லாமே அதில் தான் வரும். இப்போ ஒன்றுலேயுமே 2 இருக்கும். இது எழுதலாம் அல்லது அது எழுதலாம். அந்த ரெண்டுலேயுமே 2 கொஸ்டின் இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தான் அட்டன் பண்ணணும். ஏபிசின்னுலாம் இருக்கும். நீங்கள் ஏ மட்டும் அட்டன் பண்ணிட்டு நேராக அதுக்கு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடக்கூடாது. 34 ஏ இருக்குன்னா அதே அட்டன் பண்ணிட்டு அது 35 உள்ள கொஸ்டின் அட்டன் பண்ண போயிடக்கூடாது. அந்த ஏக்கு கீழே பி இருக்கும், சி இருக்கும், அதையும் அட்டன் பண்ணணும். அதை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு 6 அப்புறம் உள்ளது தான் நீங்கள் விடணும். 6 வரலையும் உள்ள எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடணும். அந்த பேட்டர்னில் தான் எடுத்திருப்பாங்க. டைரெக்டாக ஒரே ஒரு கொஸ்டின் கொடுத்து இதுக்கு 5 மார்க் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை அதுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு பிரித்து பிரித்து தான் கொடுப்பாங்க. அது ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க் அல்லது ஒரு 1 மார்க், 2 2 மார்க் இப்படி தான் கொடுத்து உங்களை அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா சிலபஸ் அதிகங்கிறதுனால உங்களுக்கு அதுலேருந்து சின்ன சின்ன கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினாக எடுத்து போட்டாக்கா உங்களுக்கு 70 மார்க் கம்மியாக தான் வருங்கிறதுனால அவங்க பிரித்து 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 நிறையா கொஸ்டின் வர்றது மாதிரி காமிப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா நீங்கள் பிக் கொஸ்டினாக பெருசாக அந்த கொஸ்டினும் படிச்சுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன கொஸ்டின், சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கனாலே போதும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இப்போது இந்த 38 கொஸ்டின் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் இருக்கும். இந்த 38 தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு அதோடய ஆன்சரை எழுதி அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.